அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹ் வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله عز وجل في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوا النساء صدقاتهن نحلا فإن طبن لكم عن شيء منه نفسا فكلوه هنيئا مريئا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم இன்ன அஅலமன் நிகாஹி பரக்கத்தன் ஐசருஹா மஊனத்தன் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹுவின் நல்லருளும் ஈருலக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் நம் எல்லோர் மீதும் உண்டாகட்டுமாக. இறை இல்லமாம் புனித கஅபத்துல்லாஹுவை மீண்டும் மீண்டும் தவாஃப் செய்யவும், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுலா ஷெரீஃபை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத்து செய்யவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து சுவர்க்கத்திற்கு தகுதியுடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இந்த புனிதமான மஜ்லிஸிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை ஒன்று கூட்டியிருப்பதை போல், நாளை மறுமையிலே கண்மணியாம் ஹபீபு முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும், நாம் பெரிதும் நேசிக்கின்ற வலிமார்களுடனும் அல்லாஹு ஒன்று கூடியிருக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. குமர்களின் கண்ணீரை துடைப்போம் என்றதொரு அழகிய தலைப்பின் கீழ் இங்கு பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ரப்புல் ஆலமீன் உலகிலே படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்புகளிலேயும் மிகச் சிறப்பானதும் மதிப்பானதுமான படைப்பு மனித படைப்பு. அதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களோடு, மற்றவர்களை சார்ந்தே ரப்புல் ஆலமீன் இருக்கின்றவாறு அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக பெண்மை எனப்படும் மென்மையான அந்த படைப்பை பிறந்தது முதலே ஒரு ஆணை சார்ந்ததாகவே ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். ஒரு பெண்ணுடைய உணவு, உடை, உறைவிடம் ஆகிய எல்லாவற்றையும் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆணை சார்ந்தே இருக்க வேண்டிய ஒரு இயற்கையான ஒரு அமைப்பை அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறான். மிகச்சிலரே இன்றி, தகுந்த காரணங்களுக்காகவே இன்றி அன்றி, ஒரு பெண்
தங்களுடைய வாழ்வாதாரங்களை தானே தேடிக்கொண்டு வேண்டிய ஒரு அவசியம் இஸ்லாம் ஏற்படுத்தி வைக்கவில்லை. இள வயதிலேயே தம்மை பராமரிக்கக்கூடிய தந்தையை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், விதவைகள், இப்படிப்பட்ட பெண்கள் தான் தங்களுடைய வாழ்வாதாரங்களை தாமே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஒரு ஆணை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவன் குறிப்பிட்ட ஒரு பருவத்திலே சொந்த காலில் அவன் நின்றாக வேண்டும். பெண் என்பவள் அப்படிப்பட்டவள் அல்ல. அவள் பிறந்தது முதல் ஒரு தந்தையினுடைய தோளிலும் நெஞ்சிலும் சாய்ந்து வளர்கிறாள். ஒரு குறிப்பிட்ட பருவத்தை கடந்ததற்கு பின்னால் கணவன் என்னும் வாழ்க்கை துணையோடு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பெண் தயாராகிவிடுகிறாள். அந்த பருவத்திற்கு மேலாக ஒரு ஆணின் கீழ் ஒரு பெண் இருப்பது, மகளாகவே இருப்பது என்பது, அதுவும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க முடியாத ஒரு நிலையில் ஒரு ஆணின் கீழ் ஒரு பெண் மகளாகவே இருப்பது என்பது, அந்த தந்தை அது எவ்வளவுதான் வசதி படைத்தவராக இருந்தாலும் கூட அது ஒரு பாரம்தான். பெண் மகளை தாங்குவது என்பது அது பாரம்தான். அது பாரம் இல்லை என்று தகப்பன் என்ற பாசத்தின் அடிப்படையில் சொன்னாலும் கூட, அந்த குறிப்பிட்ட வயதிலே அடைய வேண்டிய அந்த திருமண உறவை ஒரு பெண் அடைய முடியாத பட்சத்திலே அது நிச்சயமாக அந்த தந்தைக்கு பாரம்தான். இதனால தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களுக்கு ஆண்கள் நிர்வாகிகள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். எல்லா கட்டத்திலையும் அவர்கள் ஆண் துணையோடு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்ததற்கு பின்னால், காலம் கடந்ததற்கு பின்னால் தந்தை என்னும் அந்த உறவை விடுத்து கணவன் என்னும் உறவோடு தன்னுடைய வாழ்க்கையை அவள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இதுதான் இயற்கை நியதி. இந்த ஒரு நியதியைக்காக வேண்டிதான் ரப்புல் ஆலமீன் திருமண உறவு என்ற ஒரு பந்தத்தையே வைத்திருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட அந்த திருமண உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதற்கும் மிகச்சரியான சிறப்பான வழிகாட்டுதல்களை, எளிமையான இலகுவான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் தவிர வேறு எந்த ஒரு மதமும் சொல்லி இருக்க முடியாது. அதை மிக இலகுவான முறையில் ஆக்கியதிலே இஸ்லாத்திற்கு நிகரே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் எளிமையான நடைமுறைகள், வழிமுறைகளை நமக்கு குர்ஆனும் வல்லல் நபியின் வாழ்க்கை முறைகளும் ஹதீஸுகளும் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் காலங்கடந்த அசைக்க முடியாத கொள்கைகளையும் சட்ட திட்டங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இன்றைக்கு வாழக்கூடிய நிகழ்காலத்து முஸ்லிம்களின் இஸ்லாம் அப்பாற்பட்ட சிந்தனையின் வெளிப்பாடாக அவர்களிடத்திலே, இஸ்லாமியர்களிடத்திலே இருக்கக்கூடிய சில புதிய நடைமுறைகள், புதிய செயல்பாடுகள், இவைகளால் இன்றைக்கு திருமணம் என்பது மிகவும் கஷ்டத்திற்குரிய ஒரு பொருளாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கல்யாணம் மன்னிப்பார், வீட்டை கட்டிப்பார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவிற்கு திருமணம் செய்தல் என்பது இன்றைக்கு பெரும் கொப்பாக, அதை நிறைவேற்றிக் கொள்வது மிக சங்கடத்தை, பல சங்கடங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு அந்த திருமணம், இன்றைக்கு நம்முடைய நடவடிக்கைகளால் அது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் எத்தனையோ ஏழை குமரிகளின் வாழ்க்கையிலே திருமணம் என்னும் அந்த நறுமணம் இன்னும் வீசாமல் முதிர் கன்னிகளாகவே
அவர்கள் காலம் கடத்தி கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதல்லாமல் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய இந்த எளிய இலகுவான நடைமுறைகளின்படி திருமண அந்த சடங்குகளை, திருமண சம்பிரதாயங்களை நாம் மாற்றி அமைத்து கொண்டோம் என்று சொன்னால், இது நிச்சயமாக ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கும் இது மிகவும் பயன் தரக்கூடிய வகையிலே அது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பிற்கினியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக வேண்டி, நான்கு காரியத்திற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறாள். அவளிடத்தில் இருக்கக்கூடிய அழகு முதல் விஷயம், ரெண்டாவது அவளிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம், அவள் சார்ந்திருக்கக்கூடிய நல்ல குடும்பம், அவள் நல்ல குணவதியான மார்க்க பெற்றுள்ள பெண்ணாக இருப்பது, இந்த நாலு அம்சங்களுக்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் செய்யப்படுகிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், நல்ல மார்க்கப்பட்டுள்ள குணவதியான பெண்ணை தேர்ந்தெடுப்பதை கொண்டு நீ வெற்றி அடைந்துகொள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு ஆணுக்கு பெண்ணை தேடக்கூடிய விஷயத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் நாம் எந்த அளவுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாம் நம்முடைய மகனுக்கு, ஆணுக்கு நாம் பெண் பார்க்க தொடங்குகின்ற பொழுதே அவனுடைய அழகு என்ன, அவனுடைய படிப்பு என்ன, அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்ற ஒரு நிலைக்கு தகுந்தவாறு தான் நாம் பெண் தேடலை நாம் தொடங்குகிறோம். அவன் எந்த அளவுக்கு அழகாக நிறமாக இருக்கிறானோ அதற்கு தகுதியானவள், அவனுடைய படிப்புக்கு தகுதியானவள், அவனுடைய ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கக்கூடிய வருமானம், அதற்கு தகுதியான ஒரு நிலையிலே உள்ள ஒரு பெண்ணை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் அமைந்து ஒரு பெண் நல்ல குணவதியாகவும் அமைந்தால் அவளை வேண்டாம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த பணம் மட்டுமே குறிக்கோளாக கொள்ளப்படுவதுதான் இன்றைக்கு வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணிடத்தை அழகை எதிர்பார்க்கலாம், நியாயம்தான். ஆனால் அந்த அழகு அது எந்த அளவிற்கு நம்முடைய சிந்தனையில் இன்றைக்கு ஊடுருவி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனக்கு அந்த நடிகை மாதிரி பெண் வேணும், எனக்கு இந்த நடிகை மாதிரி பெண் வேணும் என்று கேட்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இருக்கிறார்களா இல்லையா? அழகு என்பது நிரந்தரமா? அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நம்முடைய தோற்றங்கள் மாறிவிடுகிறது, நம்முடைய நிறங்கள் மாறிவிடுகிறது, நம்முடைய உடல் அமைப்புகள் மாறிவிடுகிறது. நிரந்தரம் இல்லாத ஒன்றை தேடி அலையக்கூடிய முறையிலேயா திருமண உறவை நாம் தேடிக்கொள்வது? அன்பிற்கினியவர்களே, இன்னொரு விஷயத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே நிலையை ஒரு பெண்ணும் கடைபிடித்தாள் என்று வைத்துக் கொள்வோம். எனக்கு அந்த நடிகை மாதிரி வேணும், இந்த நடிகனை மாதிரி வேணும்னு ஒரு பெண்ணு கேட்க ஆரம்பித்தால் இன்றைக்கு எத்தனை ஆண்களுக்கு திருமணம் நடக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பல ஆண்களின் வாழ்க்கையிலே திருமணம் எட்டா கனியாகிவிடும். ஆனால் இந்த விஷயத்தை இன்றைக்கு பெண்கள் மீது மட்டும் இன்றைக்கு பொருத்தி பார்க்கக்கூடிய சிந்தனை நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு புறையோடி போயிருக்கிறது. இந்த மணமகனுக்கு இணையான இந்த ஸ்டேட்டஸை நாம் தேடக்கூடிய, இணையான இந்த ஜோடியை தேடக்கூடிய நேரத்திலே எந்த ஒன்று குறைந்தாலும் சரி, கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்குதா, படிப்பு கொஞ்சம் கம்மியா, இதுவெல்லாம் நாம் எதை கொண்டு ஈடுகட்ட முனைகிறோம்? செல்வம். கொஞ்சம் அழகு கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல நகை போடுங்க, அதுக்கு தகுந்தாப்புல பணம் கொடுங்க, இத்தனை லட்சம் வேண்டும், இத்தனை பவுன் வேண்டும் என்று சொல்லக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு தந்தையிடத்திலே ஒரு மகள், அவள் கொஞ்சம் நிறம் கம்மியாக இருந்தால், கொஞ்சம் கருப்பாக இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம், அந்த தந்தையிடம் இப்படி சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது, பொண்ணு கலர் கம்மியாக இருக்கு, கொஞ்சம் நகைகளெல்லாம் சேர்த்து வைங்க, கொஞ்சம் பணங்காசுகளை சேர்த்து வையுங்கள்,
இல்லைன்னா திருமண சந்தையில் விலை பேச முடியாது. இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேள்விப்படுகிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு நம்முடைய ஆணுக்கு நாம் ஜோடியை இணையை தேடுகின்ற பொழுது அவனுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஈக்குவலாக சரிசமமாக இன்னும் சொல்ல போனால் சில இடங்களிலே ஆணுடைய தகுதியை விட பெண்ணுடைய தகுதி உயர்ந்திருக்க வேண்டும், அதிகம் தர வேண்டும், நிலையில் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பெண்கள் ஏழைகள் நடுத்தர வர்க்கத்து பெண்களுடைய வாழ்க்கையிலே திருமணம் சகஜமானதாக இல்லை, அது மிகச் சிரமமானதாக இன்றைக்கு மாறிவிட்டிருக்கிறது. ஹஸரத் அபூ தாலிப் அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிதுபத்து செய்கின்ற பொழுது ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை வரலாற்று பொன்னெழுத்துகளிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். இன்ன இப்னு அஹி ஹாதா, என்னுடைய சகோதரரின் இன்ன மகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யூஸனு பிஹி ரஜுலுன் இல்லா ரஜஹ பிஹி ஷரஃபன் வ ஃபதலன் வ அக்லா, உலகத்திலே எந்த ஆணும் இவர்களுக்கு ஈடாக முடியாது. அறிவாலும் குணத்தாலும் பண்புகளாலும் எந்த ஒரு ஆணும் இவர்களுக்கு ஈடாகவே முடியாது. என்றாலும் வயின்கான ஃபில் மாலி குல்லுன், ஆனால் செல்வம் விஷயத்தில் இவர்கள் கொஞ்சம் குறைந்தவர்கள் தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே செல்வம் இருக்கவில்லை. ஒரு கவிதையிலே சொல்லப்படுகிறதே, நபியின் வீட்டிலே இருப்பதற்கு காசுக்கு தகுதி இல்லை என்று. அந்த செல்வம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பெரிதளவு இருக்கவில்லை. அதை குறிப்பிட்டு காட்டிவிட்டு சொல்கிறார்கள், ஃபயின்னல் மால வில்லுன் ஜாயிலுன் وَأَمْرٌ حَائِلٌ وَعَارِيَةٌ مُسْتَرْجَعَةٌ, பொருள் என்பது நீங்கக்கூடிய ஒரு நிழல் மாதிரி, அது மாறி மாறி வரக்கூடிய ஒரு இரவல் பொருளை போல. இன்றைக்கு என்னுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் நாளைக்கு நான் ஒரு கொள்முதல் செய்கிறேன் என்று சொன்னால் அது இன்னொருவனின் கைக்கு அது சென்று விடுகிறது. ஒரு பண்டமாற்று பொருளை போல பணம் மாறி மாறி நம்மிடத்திலே வருகின்றது போகின்றது. இதை சுட்டிக்காட்டிவிட்டு சொல்கிறார்கள், அவர்கள் குணத்திலே சிறந்தவர்கள், இவர்களுக்கு இணையாக உலகத்திலே எந்த ஆணும் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தனைக்காக வேண்டியே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். சங்கைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு காசு பணங்களின் பின்னால், அந்த சிந்தனையின் பின்னால் நம்முடைய பெண் தேடல் அமைந்திருக்கிறது என்பதை வெளிப்படையாக நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கிறது. நமது குவளையம் போற்றும் குத்துப்பு நாயகம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தையின் வாழ்க்கையிலே திருமண உறவை அமைந்ததை வரலாறுகளிலே இப்படி பதிவு செய்கிறார்கள். அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு மனமுடித்து வைப்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த பெண் உம்முல் ஹைர் என்ற அந்த பெண்ணின் குணத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் செவிடு, அவர்கள் குருடு, ஊமை என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்ன விஷயம், விவரம் என்ன? மார்க்கம் விஷயங்களை, மார்க்கம் அல்லாத விஷயங்களை, மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களை அவர்கள் பேசுவதில்லை, மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களை அவர்கள் கேட்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. இதனால் தான் அவர்கள் ஊமை, குருடு, செவிடு என்று அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த நல்லார் மகளை மணப்பதற்கு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே காசு பணம் சிந்தனையிலேயே வரவில்லை. எங்கிருந்து வந்தது இந்த காசு புழக்கம்? திருமணத்தின் ஊடாக நடைபெறக்கூடிய இந்த பண பரிமாற்றங்கள் எங்கிருந்து வந்தது? இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளிலே அது அப்படியே புறையோடி போயிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை, பணத்தை ஒழித்து நல்ல மணமகளை தேடித்தர வேண்டும், நம்முடைய மகனுக்கு சாலிஹான ஒரு பெண்ணை தேடித்தர வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் முடிவெடுக்க வேண்டும், ஒவ்வொரு இளைஞர்களும் முடிவெடுக்க வேண்டும். தனக்கு பொருளை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய மனைவி தனக்கு வேண்டாம். எனக்கு இவ்வளவு பணங்களை தந்துவிட்டு எனக்கு மனைவியாக வரக்கூடியவள் எனக்கு வேண்டாம். எனக்கு மார்க்கம் என்ன முறையை சொல்லித்தருகிறதோ அந்த முறையிலே நான் கொடுத்து நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு நிலைக்கு
ஒவ்வொரு வாலிபர்களும் இளைஞர்களும் வர வேண்டும். பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கு சாலிஹான பெண்ணை தர வேண்டுமே ஒழிய அந்த சிந்தனை அவர்களுக்கு வர வேண்டும். பொருள் சிந்தனை அவர்களை விட்டு அற்று போக வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் சமுதாயத்திலே நிறைய ஏழை குமர்களும் நடுத்தர வர்க்கத்து பெண்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் என்னும் அந்த வசந்தம் வீசும். சங்கைக்குரியவர்களே, வரதட்சணை, இன்றைக்கு வரதட்சணை என்பது பரவலாக இருக்கிறது. சொல்லியும் சொல்லாமலும் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழிலே கையூட்டு கைகூலின் பல வார்த்தைகளை சொல்கிறோம் இல்லையா, அரபியில் இதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது, இதற்கு எந்த ஒரு அசலும் கிடையாது. குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எதை போதிக்கிறது? மகரை கொடுத்து திருமணம் முடியுங்கள். வஆத்துன் நிசா சதுகாத்துஹின் நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடைகளை நீங்கள் விருப்பமாக மனமுவந்து கொடுத்து விடுங்கள் என்று குர்ஆன் சொல்லித்தர எங்கிருந்து வந்தது இந்த வாங்கும் பழக்கம்? அவர்களை மனமுடிப்பதற்கான மனக்குடைகளை கொடுத்து விடுங்கள் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. இதுதான் ஒரு ஆண் திருமணம் முடிப்பதற்குண்டான சக்தியே தகுதியே. அர்மீனாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், மனிஸ் ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், யார் மனம் மகர் கொடுப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ, மகரை கொடுப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவன் திருமணம் செய்து கொள்ளட்டும். வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸௌம், யாருக்கு மகர் கொடுப்பதற்கு சக்தி இல்லையோ அவன் நோன்பு வைத்து விட்டு குப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபைன்னஹு யுக்ஸிரு ஷஹ்வா, நோன்பு தான் அந்த இச்சையை அடக்கும் என்று அர்மீனாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிருக்கினியவர்களே, மகர் கொடுப்பது தான் ஒரு திருமணத்திற்கான ஒரு ஆணுக்கான ஒரு தகுதி, ஒரு அங்கீகாரம் என்று அர்மீனாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்க, எங்கிருந்து வந்தது? பெண்ணிடமிருந்து வாங்கக்கூடிய ஒரு நிலை. சங்கைக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், ஒரு பலகீனமானவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு நாம் தான் கொடுக்க வேண்டும், அவர்களிடமிருந்து கேட்டு வாங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் இது நாம் யார்? அல்லாஹ் கொடு என்று சொல்லியிருக்க வாங்கக்கூடிய இந்த நிலை, சட்டத்தையே தலைகீழாக புரட்டக்கூடிய இந்த நிலை, இங்கே எங்கிருந்து வந்தது இந்த பழக்கம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை விட்டும் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சிந்தனை இந்த வரதட்சணை என்னும் சிந்தனை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேட்கப்பட்டது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்களுக்கு எவ்வளவு மகர்களை கொடுத்தார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான சதாகுன் லி அஸ்வாஜிஹி ஃபிந்தை ஆஷரத ஊக்கியத்தன் அவு நஷன், 12.5 ஊக்கியா தங்கத்தை மகராக கொடுத்துதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அஸ்வாஜுகளை மனமுடித்துக் கொண்டார்கள். அப்படி என்று சொன்னால் ஃபதில்க ஹம்சுமியத்தி திர்ஹமின், 500 திர்ஹம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு மகரை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நாமும் கொடுக்கிறோம் என்ற பெயரில் ஒரு புறம் கொடுத்து விட்டு இன்னொரு புறம் அதைவிட பன்மடங்காக வாங்குவது என்பது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல்! அன்பிற்கினியவர்களே, இது தொன்று தொட்டு இதுதான் பழக்கம். ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் நடைமுறையே ஆண் அந்த கணவன் மனைவிக்கு கொடுத்துதான் திருமணம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த அந்த நிபந்தனை, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபனதய்ய ஹாதைனி, என்னுடைய இரண்டு மகள்களில் ஒருவரை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்க நாடுகிறேன். அலா அன் தஜுரனி சமானிய ஹிஜஜ், எனக்கு நீங்கள் 8 ஆண்டுகள் ஆடு மேய்ப்பதற்காக மேய்ப்பதின் அடிப்படையிலே அதை நீங்கள் 10 பரிபூர்ணப்படுத்தினால் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது என்று தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த மணாளரை இவர்கள் கேட்கிறார்கள், 8 என்னிடம் நீ வேலை செய்ய வேண்டும், என்னிடத்தில் நீங்கள் ஆடு மேய்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு யார் கேட்கிறார்கள், யார் கொடுக்கிறார் இன்னைக்கு? அன்பிருக்கிறவர்களே, இதையெல்லாம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொடுத்து திருமணம் முடிப்பது தான் இயற்கை என்றிருக்க, இன்றைக்கு வாங்குகின்ற பழக்கம் இது எங்கிருந்து வந்திருக்கிறது?
ஆனால் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆண்களுக்கு சோதனை ஏற்பட்ட பொழுது மகர் தொகை அதிகமாகிவிட்டது, ஆண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கவில்லை, ஆண்கள் ஒரு பக்கம் தேங்கி இருக்கிறார்கள் திருமண பாக்கியம் கிடைக்காமல் என்ற ஒரு கட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று என்ன சொன்னார்கள், அருமை தாய்மார்களே, பெண்களே, உங்களுடைய மகர் தொகைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஆண்கள் எல்லாம் பல பேர் திருமணம் செய்வதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெண்களிடத்திலே வேண்டுகோள் வைத்த பொழுது அவர்கள் சொல்லி காட்டிய விஷயம், உமருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது, யார் உமருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது, பெண்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கொடுத்தது? அல்லாஹ் சொல்கிறான், வாத்தைத்தும் இஹ்தாஹுன்ன கிந்தாரன் ஃபலா தஹுது மின்ஹு ஷைஆ, நீங்கள் பல குவியல்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து கொஞ்சத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்று குர்ஆன் சொல்லியிருக்க, யார் அளவை, மகரின் அளவை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமையை யார் உமருக்கு கொடுத்தது என்று ஒரு பெண் எழுந்து கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அசாபத்தில் மர்அது வ அக்தா உமர், அந்த பெண் சரியாக சொல்லிவிட்டால், நீதமாக நடந்து கொண்டு விட்டால் உமர் தவறிழைத்து விட்டார். விஷயம் அவ்வாறல்ல பெரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தது பிழை அல்ல. ஒரு சமூகத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்குமான சம உரிமைகள், சம நீதி இருக்க வேண்டும். ஒரு சமூகத்தின் தலைவர் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள். இங்கே ஆணினத்தார்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, திருமணம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை அவர்களுக்கு உருவாகின்ற பொழுது, பெண்கள் தங்களுடைய மகர்த்தொகைகளை குறைத்து வாங்கிக் கொள்வதுதான் நடைமுறை. இதுதான் அருமீனான் செல்லந்த அலிசலம் காட்டி தந்த வழிமுறையும் கூட. ஏனென்று சொன்னால், சில மனைவிமார்களுக்கு அருமீனாகம் செல்லந்த அலிசலம் ஜக்காத்தை பொருளாக கொடுக்கவில்லை. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை அருமீனாயும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள். அவர்களை உரிமையிட்டு அந்த உரிமையிடுவதையே அவர்களுக்குரிய மகராக ஆக்கிவிட்டார்கள். இப்படியும் திருமணம் நடந்துதான் இருக்கிறது. எனவேதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே அந்த பெண் எழுந்து கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுமா? அங்கே பெண் உரிமை பறிக்கப்படுகிறது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளார்ந்த முறையிலே உணர்ந்தார்கள். அங்கே பெண் உரிமை பறிக்கப்படுகிறது. ஒரு பெண் தன்னுடைய மகரை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், விலையை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது உண்மையிலேயே பெண் உரிமைக்கு பாதிப்பு தான். அவர்கள் எவ்வளவு வேண்டுமோ தாங்கள் விரும்பிய அளவு கேட்பதற்கு உரிய உரிமை பெற்றவர்கள். அதை நிர்ணயம் செய்யக்கூடிய நிலையிலே அவர்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்த காரணத்தினால் தான் அந்த வார்த்தையை சொன்னார்கள். மாறாக இது குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான ஒரு விஷயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிவிடவில்லை. அவர்களுடைய வாயிலே சத்தியத்தை தவிர எதுவும் வராது என்று அருமீனாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க, இது சத்தியத்திற்கு மாற்றமானதல்ல. எப்பொழுது ஆண்கள் இங்கே மகர் கொடுக்க முடியாத சூழ்நிலை வருகிறதோ, பெண்கள் தங்களுடைய தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்வதும் சீர்படுத்திக் கொள்வதும் அவர்கள் மீது கடமை இருக்கிறது. அதேதான் இங்கே ஆண்களுக்கு இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னடா இது அநியாயம், கொடுத்து கல்யாணம் பண்ணுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம், நீ கேட்டு வாங்கிக்கிட்டும், கேட்காமல் மறைமுகமாக வாங்கி கொண்டும், இது என்ன நியாயம் என்பதை நாம் ஆண்களுக்கு இங்கே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கே நடைமுறையில் உங்களுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டியதான் உங்களுடைய கடமை என்று இருக்க, வாங்குறது எங்கிருந்தியா வந்தது? அன்பிற்கினியவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலகட்டத்திலே பார்க்கிறோம். ஹிஜ்ரி 99 ஆட்சிக்கு வந்தவர்கள். அவர்களுடைய காலகட்டத்திலே தங்களுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது இப்படி அதிலே குறிப்பிடுகிறார்கள், ஜக்காத்து தொகைகளை முறையாக வசூலித்து அதை ஏழைகளுக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொடுத்ததற்கு பின்னால் அதில் ஏதேனும் மிச்சம் இருக்குமேயானால், அதில் பாக்கி தொகை இருந்தால் திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லாத ஆண்களுக்கு மகர் தொகையை நீங்கள் பைத்துல் இருந்து கொடுங்கள் என்று கடிதம் அனுப்புகிறார்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு பெண்ணுரிமை இங்கே மதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே பெண்ணுடைய உரிமையை, அந்த மகரை இன்றைக்கு எளிமையாக்கி, மிகவும் எளிமையாக்கி, இல்லாத வரதட்சணையை சட்டமாக்கி இன்றைக்கு சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இங்கே இன்னொரு விஷயம் நடைபெறுகிறது. என்ன தெரியுமா?
அருமையனாகும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீதனம் கொடுக்கத்தானே செய்தாங்க. சீதனம் கொடுப்பது அது கூடும் தானே, அந்த மாதிரி தானே இன்றைக்கு பெண்கள் தருகிறார்கள் என்று ஒரு கேள்வியை இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. அனாச்சாரமான விஷயத்தை சட்டமாக்க முற்படக்கூடிய ஒரு கேள்வி. இங்கே வாங்குவது நடைமுறையிலே இல்லை என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்க, இதை சட்டமாக்குறதுக்கு என்ன வழி? இன்றைக்கு துடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி இது. அன்பிற்கினியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். சீதனம்ங்கிறது என்னங்க? ஒரு பெத்த மகள் பிறந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டிற்கு செல்லக்கூடியவள், பிறந்த வீட்டின் நினைவாக, தாய் வீட்டின் நினைவாக அவர்களுடைய பெற்றோர்கள் எதை கொடுத்து அனுப்புகிறார்களோ, தங்களுடைய பிள்ளைகளுக்கு விரும்பி எதை கொடுத்து அனுப்புகிறார்களோ அது சீதனம். அது சீதனம், மாற்றுக்கருத்து இல்லைதான். ஆனால் இன்றைக்கு சீதனமாக எது கொடுக்கப்படுகிறது யோசித்து பார்க்க வேண்டும். மாப்பிள்ளைக்கு 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து கார் வாங்கி கொடுக்குறாங்க, 1.5 லட்சத்துக்கு பைக்கு. அட பொண்ணுக்கு கொடுங்கன்னா மாப்பிள்ளைக்கு ஏன் கொடுக்குறீங்க? இது எப்படி சீதனமாக ஆகும்? 5 லட்சம் ரூபாய் பணம் பேசப்படுகிறது, இத்தனை பொன் நகைகள் என்று பேசப்படுகிறது. நகையாவது பரவாயில்ல, அந்த பொண்ணை தான் போட்டுக்கும். இந்த பணத்தையும் வாகனங்களையும் பெரும் சொத்துகளையும் இன்றைக்கு பெண்களுக்காக வேண்டி சீதனமாக கேட்கப்படுகிறது. மறைமுகமான தூண்டுதல். சீதனம்னா என்ன தெரியுமா? ஒரு பெண் வீட்டார் தன்னுடைய மகளுக்காக வேண்டி எந்த விதமான மறைமுகமான தூண்டுதலும் இல்லாமல் தானாக எதை முன்வந்து அன்பளிப்பு செய்கிறார்களோ அது மட்டும்தான் சீதனம். அதை ஏற்றுக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் இன்றைக்கு அதையும் கடந்து இன்றைக்கு சீதனம் என்பது இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது. இன்றைக்கு வரதட்சணைங்கிறது திருமணத்தின் போது வாங்குறாங்க, ஆனால் அந்த சீதனங்கிறது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்ற வரைக்கும், குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் வரக்கூடிய எல்லா பெருநாள்களுக்கும் அவர்கள் சீர் கொடுத்தாக வேண்டும். இன்றைக்கு இதுவெல்லாம் எழுதப்படாத நடைமுறைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. மறுவீட்டு சீதனம், தலைப்பிரசவ சீதனம், இதுவெல்லாம் இன்றைக்கு சமூகம் எழுதப்படாத சட்டமாக, இன்றைக்கு ஊருக்கு ஒரு முறையாக, ஊருக்கு ஒரு விதமாக இன்றைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற காரியங்கள் தான் நம்முடைய இஸ்லாமிய கட்டமைப்பையே சீர்குலைத்து இன்றைக்கு திருமணத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குதான்னு ஏழைகள் எல்லாம் பார்த்து ஏங்கக்கூடிய ஒரு நிலைக்கு, இன்றைக்கு இப்படியெல்லாம் கொடுக்க முடியுமா என்ற நிலைக்கு, ஏழைகள் வரக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதன் விளைவு என்ன? இன்றைக்கு இருக்கிறவன் கொடுக்குறான், வாங்கிக்கிறான், போயிடுது. இதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு சமூகத்திலே இப்படி கொடுத்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும், இப்படி கொடுத்தால்தான் தன்னுடைய பிள்ளைகளை கட்டி கொள்கிறார்கள் என்ற ஒரு நிலை இன்றைக்கு சமூகத்திலே ஊடுருவி இருக்கிறதா இல்லையா? இதனுடைய விளைவு எவ்வளவு ஏழை முதிர்கன்னிகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்களே, சில காலங்களுக்கு முன்னால் நான் படித்த ஒரு கட்டுரையிலிருந்து எடுத்த தகவல், தமிழகத்திலே ராமநாதபுரத்தை சுற்றி உள்ள ஒரு 5 கிராமங்களிலே இஸ்லாமிய அமைப்புகள் சோதனை ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வின் வெளிப்பட்ட தகவல் என்ன தெரியுமா? 50 வயதை கடந்த முதிர் கன்னிகள் 72 பேர்கள் அந்த 5 கிராமத்தில் இருந்திருக்கிறார்கள். 40 வயது உள்ள பெண்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 400ஐ தாண்டும் என்று அந்த ஆய்வு சொல்கிறது. அன்பிற்கினியவர்களே, இவ்வளவு முதிர் கன்னிகள் ஒரு 5 கிராமத்தில் மட்டும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் நிறைய ஊர்களிலே, எல்லா ஊர்களிலேயும் ஏழைகள் இருக்கிறார்களே, அங்கும் பெண் குழந்தைகள் பிறக்கிறார்களே, அவர்களுடைய நிலைகள் எல்லாம் என்ன? யோசித்து பார்க்க வேண்டும். இது நம்முடைய சமுதாயத்தினுடைய அந்த சிந்தனையை தட்டவில்லையா? இது நம்முடைய மனசாட்சியை உலுக்கவில்லையா இந்த செய்தி? இது சமூக குற்றமாக, பெரும் தீமையாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஆண்கள் தங்களுடைய ஆண்மைக்குண்டான ஒரு சோதனையாக நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயம். தம்முடைய ஆண்மைக்கு ஏற்பட்ட அவமானமாக கருத வேண்டும். செல்வந்தர்கள் தங்களுடைய பொருளை சரியான முறையிலே செலவழிக்காமல் அனாவசியமாக செலவழித்த அந்த செலவினங்களின் விளைவு இது. அன்பிற்கினியவர்களே, இன்னும் பல இடங்களில் என்ன தெரியுமா நடக்கிறது? மாற்று மதத்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலையிலே நம்முடைய பெண்கள் தள்ளப்படுகிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா.
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒரு திருமண உறவுக்காக வேண்டி மாற்று மதத்தை தேர்ந்தெடுப்பது நியாயம், அது தர்மம் என்று நாம் சொல்ல வரவில்லை, அதை நாம் ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் இன்னும் பல இடத்துல வேதனை என்ன தெரியுமா? இன்றைக்கு வாட்ஸ்அப்புகளிலெல்லாம் பத்திரிகைகளில் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறார்கள். அதில் பார்க்கிறோம் பெண்களை, தங்களுடைய பெண்களை, பிள்ளைகளை மாற்று மதத்தினர்களுக்கு திருமணம் செய்து பெற்றோர்களே முன்னின்று திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அந்த நிலைகளையும் பார்க்கிறோம். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது வேற, இங்கே என்னன்னா பெற்றோர்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாற்று மத சகோதரனை கட்டி வைக்கக்கூடிய நிகழ்வு. மதுரையிலே ரஹமத் நகர் என்ற இடம், அங்கே என்ன நடந்தது? நிறைய பேர் அங்கே இஸ்லாத்தை, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றார்கள், எல்லாமே புது முஸ்லீம்கள். அங்கே என்ன நடந்தது? அந்த அவர்களில் இருந்த அந்த ஏழை பெண்களை திருமணம் செய்வதற்கு இஸ்லாமியர்கள் ஆண்கள் யாரும் முன்வரவில்லை. அதிகமான வரதட்சணையை கேட்கிறார்கள் என்றபடியால் அவர்கள் தங்களுடைய பழைய மதத்தில் உள்ள உறவினர்களை, பழைய மதத்து இளைஞர்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலை. அப்படியே மதம் மாறிவிட்டார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இது எவ்வளவு பெரிய சமூக தீமையை இன்றைக்கு இந்த சமூகத்தில் இது நடமாட விட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, இதை இளைஞர்களிடத்திலே, வாலிபர்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்வேன். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள், மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ருமியத்தி ஷஹீதின். என்னுடைய சமூகம் ஃபசாதில இருக்கின்ற பொழுது, குழப்பமான காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது, என்னுடைய ஒரு சுன்னத்தை யார் பற்றி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்து என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஷஹீதுகளுடைய அந்தஸ்து கிடைக்கும். இந்த காலகட்டத்திலே முழுமையாக நாம் பெண்ணிடமிருந்து எதையுமே நான் வாங்க மாட்டேன் என்று கூறி முழுமையாக ஒரு பெண்ணை தன்னுடைய வசப்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த திருமண ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தினால் அவர்களுக்கு ஷஹீதுடைய ஒரு கூலி கிடைக்கிறது. இதை சமுதாய பெரியோர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமுதாய பெரியோர்களும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தங்களுடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பிருக்கிறவர்களே, வரதட்சணை திருமணத்தின் போது வாங்கக்கூடாது என்று சொன்னால் எப்பொழுதுமே வாங்கக்கூடாது. இன்றைக்கு நவீன இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கல்ல, நவீன புதிய இஸ்லாமியர்கள், புதுசாக கண்டுபிடிச்ச இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க பல இடங்களில் இன்றைக்கு நடைமுறையில் இருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு ஊரில் ஒரு நண்பர் சொன்னார், அங்கே என்னன்னா ஒரு பெண்ணை திருமண அன்று தான் என்ன ஆடை வாங்கி கொடுக்கிறேனோ அதை உடுத்துத்தான் வர வேண்டும், ஒரு பொட்டு நகை இருக்கக்கூடாது, பணம் வேண்டாம், விருந்து வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு வந்து பெண்ணை எனக்கு நீங்கள் ஈஜாம்பு செய்து கொடுங்கள், நான் கபூல் செய்கிறேன், அதோடு உங்கள் வேலை முடிஞ்சு நீங்கள் திரும்ப போயிடலாம். இவ்வளவு எளிமையாக ஒரு திருமணம் நடத்தப்பட்டது, வரவேற்க தகுந்த விஷயம்தான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாலே, கொஞ்ச காலத்திற்கு பின்னாலே அந்த ஆம்பளைக்கு, அந்த கணவனுக்கு பிஸ்னஸில் பெரிய அடி. என்ன நடந்தது? நேராக பெண் வீட்டுக்கு போனான், நான் உங்களுடைய மகளை ஒரு பொட்டு காசு கூட இல்லாமல் தானே நான் திருமணம் செய்து கொண்டேன், இப்போ எனக்கு இவ்வளோ சங்கடங்கள் இருக்குது, நீங்கள் இருக்கிற இந்த வீட்டை என் பேர் எழுதி வச்சுருங்கன்னு கேட்குறானா? கூட இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுவான்? வாங்கக்கூடாது என்று சொன்னால் எந்த காலத்திலையும் வாங்கக்கூடாது, அது கஷ்டம் வரும்போது வாங்கிக்கலாம், பின்னால் வாங்கிக்கலாம் என்ற நிலைகளில் எல்லாம் இன்றைக்கு சில பேர் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஊர்லாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வரவேற்க தகுந்த காரியம்தான். சம்சாட்டி கல்யாணம் சொல்கிறாங்க, சம்சாட்டி கல்யாணம், வெறும் சம்சாவையும் டீயையும் கொடுத்து அந்த மஜ்லிஸில் நிக்காகை முடித்துக் கொள்கிறார்கள். வரவேற்க தகுந்த விஷயம்தான். அப்படிப்பட்ட திருமணங்கள் செல்வந்தர்கள் வீட்டிலேயும் நடைபெற வேண்டும். நடுத்தர வர்க்கத்து மக்களும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ப தங்களுடைய வீண் விரயங்களை குறைத்து, தங்களுடைய செலவுகளை குறைத்து அப்படிப்பட்ட திருமணங்களை செய்ய முற்பட வருகின்ற பொழுதுதான் இந்த சமூகத்தில் அப்படிப்பட்ட திருமணங்கள் நடத்தப்படும். ஏழைகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது சாத்தியமாகும்.
அன்பிற்கினியவர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஸமன் நிகாஹி பரக்கத்தன் ஐசருஹா மஊனத்தன். நிகாஹில பரக்கத்து ரொம்ப அதிகமாக உள்ள நிகாஹ் எது தெரியுமா? எதிலே செலவினங்கள் மிக கம்மியாக இருக்கிறதோ, ஐசருஹா மஊனத்தன், மிக குறைந்த அளவு செலவு செய்யப்படக்கூடிய அந்த திருமணம் தான் நிக்காஹிலே பரக்கத்தானது என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு பரக்கத்தில் பல பேருக்கு நம்பிக்கையே இல்லை. பரக்கத்தை நான் என்ன விளங்கி வச்சிருக்கிறான், எது அதிகமாக இருக்கிறதோ பணங்காசுகளுக்குத்தான் பரக்கத்து என்றே சொல்கிறார்கள். பரக்கத் என்பது அது அல்ல. ஒரு நிக்காஹுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து என்று சொன்னால் எது? கணவன் மனைவிக்கு இடையிலே அன்பான வாழ்க்கை, சாலிஹான குழந்தை பாக்கியம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கமான அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை, இதுதான் நிக்காஹில பரக்கத். ஆனால் இன்றைக்கு லட்ச லட்சமாக செலவழித்து இன்றைக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அந்த திருமணம் பாதியில் அறுந்து போகுதா இல்லையா? எல்லாமே சொல்ல வரல, இதுதான் காரணம் என்றும் நான் சொல்ல வரவில்லை. நிறைய உள்பூசல்கள் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட பரக்கத்து இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு காரணம் அவருடைய நிக்காஹிலே செலவழிக்கப்படக்கூடிய அனாவசியமான, அனாச்சாரமான, அபரிமிதமான செலவுகள் தான், வீண்நிறையமான செலவுகள் தான். அன்பிற்கினியவர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு எளிமையான திருமணங்களை நடத்தி இருக்கிறார்கள், தாங்களும் செய்து இருக்கிறார்கள், அந்த வரலாறுகளெல்லாம் நாம் படிக்கிறோம். ஆனால் நமக்கு அதை பின்பற்றுவதிலே நாம் கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி முஹிப்பு ரசூலாக ஆக முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து கொஞ்ச காலத்தில் ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். யா அப்துர் ரஹ்மான், மஹியம் யா அப்துர் ரஹ்மான், என்னது? அவர்களுடைய சட்டையிலே ஒரு மஞ்சள் கரையை பார்க்கிறார்கள். ஒரு மஞ்சள் கரை, என்ன இது என்று கேட்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லா, நான் அன்சாரிகளில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுங்கிறாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே ரெண்டே ரெண்டு கேள்வி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ரெண்டு கேள்வி தான், என்ன மகரா கொடுத்தீங்க, மகர் என்ன கொடுத்தீங்க? ஒரு பேரித்தம்பள கொட்டையின் அளவுக்கு தங்கத்தை நான் மகராக கொடுத்தேன். அடுத்ததா சொன்னாங்க, அவுலிம் வலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா விருந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். ரெண்டு கேள்விதான். இங்கே நடைபெற்ற அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமணத்திற்கு அழைப்பு இல்லை, ஆர்ப்பரிப்பு இல்லை, ஆரவாரம் இல்லை. யாருக்கு? சமூக தலைவராக, சமுதாயத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அழைக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு எளிமையாக திருமணம் நடந்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? திருமணம் என்ற பெயரால் பெரிய மாநாடே நடக்குது. முடிவெற்றவன்லேருந்து செருப்பு கடையில் நம்ம வாங்குற செருப்பு வாங்குறமே, அந்த செருப்புக்காரன் கடைக்காரன் உள்பட அனைவரையும் கூப்பிட்டு தோளான் துருத்தி, நமக்கு யாரெல்லாம் சமூகத்திலே பழக்கம் இருக்கிறதோ எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கு பெரிய மாநாடு போல இன்றைக்கு திருமணம் நடத்தப்படுகிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை. இன்றைக்கு ஏன் இந்த அளவுக்கு செய்யப்படுகிறது? இன்றைக்கு சமூகம் கேட்கிறது, கேட்பதை ஒரு வெக்கமாக நினைக்கவில்லை. என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன சொல்லவே இல்லை, என்ன ஒரு விருந்தெல்லாம் கிடையாதா, இது என்ன அசிங்கத்தனமான கேள்வி? யாரை அழைத்தவன் திருமணம் நடத்த வேண்டும் என்று விரும்பினானோ அவர்களை நடத்தி, அவர்களை அழைத்து திருமணம் முடித்து கொண்டான். நெருங்கிய உறவினர்களை, சொந்தங்களை அழைத்து யார் நிக்காஹிற்கு அவசியமாக தேவையோ அந்த உறவுகளை முன்வைத்து திருமணம் செய்து கொண்டான். இதில் என்ன உங்களுக்கு பிரஸ்டேஜ்? தன்னை அழைக்கவில்லை என்ற கோபம், வருத்தம், பல இடங்களில் அதற்காக வேண்டி குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் இன்றைக்கு எவ்வளவு அநாகரிகமான நடைமுறைகள், புதிய நடைமுறைகள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உற்ற தோழர், எந்த அளவிற்கு என்று சொன்னால், உஹதிலே அவர்களுடைய தந்தையார் ஷஹீதாகி விட்டார்கள். அவர்கள் இருந்த பெரும் குடும்ப கஷ்டத்தை, பெரும் குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய எல்லா தேவைகளையும், அவர்களுடைய எல்லா விஷயங்களிலேயும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்த்து கொண்டவர்கள். அவர்களுடைய திருமணத்திற்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அழைப்பில்லை. ஒரு யுத்தம் முடிந்து வேகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக போகிறாங்க. ஜாபிர், எங்கே இவ்வளோ வேகமாக போகிறீங்க? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன இங்கே எங்கே இவ்வளோ வேகமாக போகிறீங்க? அவர்கள் சொன்னார்கள்,
இன்னி ஹதீஸ் அஹ்திம்பி ஒருசின் யார் ரசூலுல்லாஹ், நான் இப்பொழுதுதான் புதிதாக திருமணம் செய்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையாமா கூப்பிடல என்று கேட்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு கடன் கொடுத்த கடனாளிகள் வந்து தங்களுடைய கடனை திரும்ப கேட்கின்ற பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்தார்கள். தன்னுடைய திருமணத்திற்கு அழைக்கல, ஏன் அழைக்கலன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கேட்கல. இங்கே ரெண்டு கேள்வி தான் கேட்டாங்க. ஹல் தஸவ்வஜ்த பிக்ரனம் சையிபா, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்தீர்களா, இல்லை ஒரு சையிபாவான ஒரு பெண்ணை திருமணம் முடித்தீர்களா? இல்லையா ரசூலுல்லாஹ், நான் ஒரு சையிபாவான ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன். ஒரு கன்னி பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கக்கூடாது. ஹல்லா துலாயிபுக்கவ துலாயிபுஹாவ துலாயிபுக்க, நீர் அவளிடத்திலே விளையாடலாம், அவள் உங்களோடு விளையாடலாம், எவ்வளவு இன்பமாக இருந்திருக்கும் என்று தான் கேட்டார்களே ஒழிய, அதற்கு பிறகு அவர்கள் சொன்ன அந்த பொருத்தமான காரணத்தை கொண்டு அவர்கள் வாழ்த்தி துவா செய்தார்களே ஒழிய, இங்கு என்ன நடைபெறவில்லை? அழைப்பு இல்லை, ஆர்ப்பரிப்பு இல்லை, மிக சாதாரணமான எளிமையான முறையிலே திருமணங்கள் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட திருமணங்கள் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி வைத்த திருமணங்கள். அவர்கள் செய்து கொண்ட திருமணத்திலேயும் இதுதான் நடந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அவர்கள் செய்து கொண்ட திருமணத்திலேயே ஆட்டிறைச்சி போட்டு வலிமா விருந்து கொடுத்தது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும்தாங்கிறாங்க. அந்தளவுக்கு எளிமையான திருமணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தும் இருக்கிறார்கள், செய்தும் காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், செய்தும் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு எந்த அளவுக்கு திருமணங்கள் நடத்தப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே மனுஷன் போதுங்கிறதே சாப்பாடு ஒன்று தான், சாப்பாடு தான் போதும்பான். ஆனால் அந்த உணவை இன்றைக்கு பல வெரைட்டிகளாக, திருமணம் என்று சொன்னால் நாம் சில குடும்பத்தின் திருமணங்களை பார்க்கிறோம், பல வெரைட்டிகளாக கறி, மீன், கோழி, முட்டை, அது இது, நண்டு, வவ்வால், என்னென்னத்தையோ போட்டு பொறிச்சு வச்சு போதும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணவை இவ்வளவு வெரைட்டிகளோடு தயார் பண்ணி வீண் விரயம் செய்து இதில் அனாச்சாரங்கள் அட்டூழியங்களை செய்து இன்றைக்கு திருமணம் முடிக்கிறது காரணத்தினால தான் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்து இல்லாமல், குடும்பங்களில் ஒற்றுமை இல்லாமல், கணவன் மனைவிக்கு மத்தியில் முழுமையான அன்பு இல்லாமல், சாலிகான பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய இந்த நடைமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் துறந்ததின் விளைவுதான் இத்தகைய செலவுகள். அன்பிற்கினிவர்களே, இன்றைக்கு வசதி படைத்தவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு மௌனமான ஒரு போர் நடக்குதுங்க. செல்வந்தர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப செலவு செய்கிறார்கள், அதே நிலைக்கு போட்டி போட்டு இன்றைக்கு நடுத்தர வர்க்கத்தினர்களும் ஏழைகளும் செலவு செய்ய முற்படுகிறார்கள். அதுதான் வேதனை இன்றைக்கு. இதுதான் இன்றைக்கு பொருளாதார தத்துவவியல் சொல்கிறது. இன்றைக்கு சமூகத்திலே ஒரு சிலர் செய்யக்கூடிய ஆடம்பரம் ஒட்டுமொத்த உலகின் நலனையும் பாதிக்கும் என்று பொருளாதார தத்துவமாக சொல்கிறாங்களே இல்லையா? இன்றைக்கு இது நடைமுறையில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? செல்வந்தர் செலவு செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு இணையாக நடுத்தர வர்க்கத்தினர்களும் ஏழைகளும் செலவு செய்வது எந்த வகையில் அதை சரி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? எந்த வகையிலுமே செல்வந்தர்களை அவர்களுடைய செலவுகள் பாதிப்பதில்லை. அவன் 10 லட்சம் செலவு பண்ணுறான்னா அவனுக்கு அதை விட 10 மடங்கு அவனுடைய சொத்து இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு சர்வ சாதாரணம், எந்த ஒரு விலையேற்றமும் எந்த ஒரு பணத்தட்டுப்பாடும் ஒரு செல்வந்தனை பாதிப்பது கிடையாது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த அனாச்சாரமான வேலைகள் இன்றைக்கு எத்தனை நடுத்தர வர்க்கத்து மக்கள் இன்றைக்கு தெருவில் வந்திருக்கிறார்கள், இருக்கிற வீட்டை வித்துட்டு, இருக்கிற சொத்தை வித்துட்டு, திருமணம் நடத்தி வைத்து இன்றைக்கு கடனாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மௌனமான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னதன் ஹசனதன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யார் ஒரு நல்ல சுன்னத்தை நடைமுறைப்படுத்தினார்களோ, நல்ல நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தினார்களோ, அதை செய்தவருக்கும் அவருக்கு பின்னால் அதை செய்பவர்களுக்கும் கூலி உண்டு. இன்றைக்கு செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள் தங்களுடைய வீட்டு திருமணங்களை எளிமையாக நடத்தி சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருந்து காட்டுங்கள். நிச்சயமாக உங்களை பின்பற்றி பல குடும்பங்கள் அப்படிப்பட்ட எளிய திருமணங்கள் நடத்துவார்கள். நீங்கள் எளிமையாக நடத்தினதற்கும் நன்மை உங்களுக்கு உண்டு. உலகத்து சமூகத்திலே நடைபெற்ற அந்த அனாச்சாரங்கள் குறைந்ததற்கான நன்மையும் உங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட சமூக விழிப்புணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இது ஒரு சமூக விழிப்புணர்வு. இதை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வருகின்ற பொழுதுதான் இது சமூக விழிப்புணர்வாக இது மாற முடியும்.
ஆனால் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் என்ட இருக்கு நான் செலவு பண்றேன் என்று அசால்ட்டாக நடைபெறக்கூடியவர்கள் சமூக தீமைக்கு வித்திடுகிறார்கள். பெரியவர்களே, மண் சன்ன சுண்ணத்தன் செய்யாத்தன், யார் ஒரு தீய ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அதை செய்ததற்குரிய குற்றமும் அதை பின்பற்றி செய்யக்கூடியவருடைய குற்றமும் அவர்களுக்கு வந்து சேரும் என்று அருமையான செல்லதாலிசனம் சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? அப்போ ஒரு சமூக தீமைக்கு முன்னுதாரணமாக திகழ்வதை விட ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தால் அது அருமையான செல்லதாலிசனம் வாழ்த்தி அந்த வாழ்த்துக்குள் நாம் வந்து விடுவோமா இல்லையா? அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் மாற வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஆடம்பரம் என்பது அவனுடைய பரிசை மட்டும் பாதிக்கிற விஷயம் இல்லையா, நாட்டின் பரிசையே பாதிக்கிறது என்று சொல்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அனாச்சாரமான இன்றைக்கு திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் சற்று சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எளிய முறையிலே நமக்கு நெருங்கிய உறவினர்களை அழைத்து மிக சர்வசாதாரணமாக செய்து குடும்பங்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அலினுன் நிகாஹ பித்துஃபூஃப் என்று சொன்னார்கள். நிகாஹை தஃபடித்து நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நடக்கிற திருமணங்களுக்கெல்லாம் தஃபடித்து பிரகடனப்படுத்த வேண்டிய தேவை இருக்குதா? தேவை இருக்குதா? வீடு வீடாக பத்திரிகைகள் கொடுக்கப்படுகிறது, அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வீட்டில் வாசலில் விரிக்கக்கூடிய அந்த தோரணங்கள் அலங்காரங்கள் என்று எவ்வளவு படோபகாரமாக இன்றைக்கு செய்யப்படுகிறது. எதுக்குங்க தஃப்படிக்கணும்? அப்ப அருமையாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையே எளிய திருமணங்கள் தான். அப்படி நடைபெறுகின்ற பொழுது அதை பகிரங்கப்படுத்துவதற்காக வேண்டி தஃப்களை அடிக்க சொன்னார்கள். யோசித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. அருமையாகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் குர்ஆன் வன்மையாக எச்சரிக்கிறது, வலா துபத்திர் தபுதீரா இன்னல் முபத்திரீன காணு இஹ்வான ஷயாத்தீன், வரம்பு மீறி அனாவசியமாக செலவு செய்யாதீர்கள். நிச்சயமாக வரம்பு மீறி அனாவசியமாக செலவுக்கு செய்யக்கூடிய வீண்வரியம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா, பெருமை அடிக்கக்கூடிய கர்வம் பிடித்தவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அது யார் தெரியுமா? அடுத்ததே சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரியா அன்னாஸ், தங்களுடைய பொருள்களை மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய செல்வந்தர்கள் தனவந்தர்கள். அப்படி பேர் இன்றைக்கு பகத்துக்காக வேண்டிதானே செய்கிறார்கள். இன்றைக்கு என்னுடைய திருமணம், என் வீட்டு திருமணத்திற்கு வந்தவன் என்னுடைய சொத்து என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய தகுதி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இன்றைக்கு செலவு செய்கிறார்கள். இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இன்றைக்கு நிச்சயமாக அப்படிப்பட்ட சிந்தனை தான் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே, செல்வந்தர்கள் தனவந்தர்களுக்கு மத்தியிலே புறையோடி போயிருக்கிறது. அதே சிந்தனை நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கும் ஏழைகளுக்கும் வந்திருப்பது தான் மிகப்பெரிய கொடுமை. அன்பிற்கினியவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். பெண்களிடத்திலே இருந்து நாம் வாங்குவதை முதலில் நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் கொடுப்பதை முறையாக கொடுத்து அப்படியே அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காரணம் கொண்டும் அவர்களிடத்திலே எந்த ஒரு பொருளையும் கேட்பது தவறு. திருமணம் நடத்தக்கூடிய அந்த செலவினங்களை குறைக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை நாம் தீர்க்க வேண்டும். மூன்றாவதாக இதற்கு ஒரு தீர்வு என்ன தெரியுமா? இன்றைக்கு சமூகத்திலே பல விஷயங்களுக்காக வேண்டி நல்ல நல்ல அமைப்புகள் இருக்கிறது. கல்விக்காக உதவக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. இன்ன பிற சமூக தேவைகள் நிறைய, எல்லாவற்றுக்கும் உதவக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் திருமணம் முடிக்க வசதி இல்லாத ஏழை பெண்களுக்கு திருமணம் முடித்து வைப்பதற்கு இன்றைக்கு அமைப்புகள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட உதவிகள் செய்யப்படுகிறதா? பைத்துல் மால்கள் நடத்துகிறார்கள், சில இயக்கங்கள் நடத்துகிறார்கள். அவர்கள் தரக்கூடிய அந்த திருமண உதவிகளை நாம் பார்க்கின்ற பொழுது வெட்கமாக இருக்கிறது. வெறும் 5000 ரூபாய் 2000 ரூபாய் என்று திருமண உதவி ஏழைகளுக்கு கொடுக்கிறார்களாம். அதை எதுக்கு கொடுக்கணும் நீ? எங்க ஜக்காத்தினுடைய நிலைப்பாடுகள், அதனுடைய உண்மையான மதிப்பு, அதனுடைய முழுமையான பிரயோஜனத்தை இந்த சமூகம் புரிந்து கொள்ளவே இல்லை. ஜக்காத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு ஏன் கடமையாக்கினான்? செல்வந்தர்களிடமிருந்து அவர்களுடைய சொத்திற்கு, அவர்களுடைய சொத்தை கணக்கிட்டு அவர்களிடத்திலிருந்து வாங்கக்கூடிய அந்த ஏழை வரியை கொண்டு வறுமை ஒழிய வேண்டும், சமூகத்திலே வறுமை ஒழிய வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட இஸ்லாமிய பொருளாதார திட்டம். ஆனால் இன்றைக்கு அதனுடைய முழுமையான பிரயோஜனத்தை எங்காவது நாம் பார்க்க முடிகிறதா?
முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஆளுநராக பொறுப்பேற்றார்கள் ஷாம் தேசத்திலே. இங்கிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுகிறார்கள், நீங்கள் அங்கே வசூலிக்கக்கூடிய ஜக்காத் நிதிகளை அங்குள்ள ஏழைகளுக்கு நீங்கள் பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று கடிதம் அனுப்புகிறார்கள். குறிப்பிட்ட சில ஆண்டுகளிலேயே, ஒரு சில ஆண்டுகளிலேயே அங்கே ஜக்காத்தை வாங்கக்கூடிய மக்கள் இல்லை என்று வசூலித்த முழு தொகையையும் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. மறு கடிதம் இங்கிருந்து போகிறது, நம்ம என்ன வசூல் பண்ணி அனுப்புறதுக்காக உண்மை அங்கே ஆளுநராக வைத்திருக்கிறோம், அங்கு வசூலித்ததை அங்குள்ள ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தானே வைத்திருக்கிறோம் என்று கடிதம் போகிறது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடி பதில் எழுதுகிறார்கள், இங்கு ஜக்காத்தை வாங்கக்கூடிய ஏழைகள் இங்கே இல்லை. அப்படிப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டம் ஜக்காத். ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே அந்த வறுமை ஒளிந்திருக்கிறதா? நாமெல்லாம் ஜக்காத்தை கொடுக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம் ஜக்காத்தை முறையாக கொடுக்கவில்லை. ஜக்காத்து கொடுத்தோம் ஆனால் முறையாக கொடுக்கல. என்னங்க அது? எங்க ஜக்காத்தினுடைய நடைமுறையே என்ன தெரியுமா? ஒரு ஆளினுடைய, ஒரு ஏழை, ஒரு ஒரு தேவையுள்ள ஒருவர் என்று சொன்னால், ஒரு கடனாளி என்று சொன்னால், எத்தனை அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களை பாருங்கள். எட்டு வகையான மனிதர்கள், அவர்களுடைய தேவை என்னவோ அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலே ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஒருத்தனுக்கு 50,000 ரூபா கொடுத்தா அவனுடைய தேவை வா லைஃப்பில் அவன் செட்டில் ஆயிடுவான்னு இருந்தால் 50,000 ரூபாவை கொண்டுதான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இப்போ உதாரணமாக ஒரு மனிதனுக்கு 2 லட்சம் இருந்தால் போதும் வைங்க, 2 லட்சம் தன்னுடைய தொழிலுக்கு தேவைப்படுகிறது, அவன் அல்லது அவன் கடனாளியாக இருக்கிறான், திரும்பி செலுத்த முடியாத வறிய நிலையில் உள்ள கடனாளியாக இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம், அவனுடைய 2 லட்சத்தையும் கொடுப்பது தான் ஜக்காத். ஒருத்தர் கொடுக்கிறாரு தனக்கு 50,000 தான் ஜக்காத் கடமைன்னு கொடுக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா அதை மட்டும் கொடுப்பது அவருக்கு பிரயோஜனமாக இருக்காது. 2 லட்சம் ரூபாயை அவருக்கு கொடுக்கக்கூடிய முறையிலே ஒரு 4 பேரை சேர்த்து கொண்டு அந்த ஜக்காத்தை முழுமையாக நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அது அவருக்கு பயனுள்ளதாக, தேவையை நிறைவேற்றக்கூடியதாக அது அமையும். இல்லைன்னா கொடுத்த பணத்தை 5,000 2,000 கொடுத்தோம்னா என்னங்க பண்ணுவான்? கொண்டு போய் கடையில் துணி எடுத்துகிட்டு வந்துடுவான், அல்லது அரிசி பருப்பு வாங்கி வீட்டில் சோறாக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. அவர்களுடைய தேவையாகவே இருந்து கொண்டிருக்கும், அது நிறைவேறாத தேவையாகவே இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு சமூகத்திலே நாம் ஜக்காத்தை எந்த வகையிலே கொடுக்கிறோம்? தேடி போய் கொடுக்கிறோமா? தேவையுடையவர்களை தேடி போய் கொடுக்கிறோமா? இயக்கங்களின் கைகளிலே கொடுக்கிறோம். இன்று இயக்கங்கள் தங்களுடைய இயக்கங்களை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் ஜக்காத் நிதிகளை செலவழிக்கிறார்கள் என்பது அவர்கள் வளரக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியை பார்த்து நமக்கு புரியலையா? எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறார்கள்! ஆனால் ஏழைகள் ஏழைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள், வறுமையில் இருப்பவர்கள் கூடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு 38%, நாளைக்கு 50% நாளைக்கு கழிச்சு 60% இப்படியே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய சதவீதவர்கள் கூடிக்கொண்டே தான் போகிறார்கள். காரணம் என்னன்னா, நம்முடைய ஜக்காத் முறையாக செலுத்தப்படவில்லை. நம்முடைய ஜக்காத் தகுதியுடையவர்களுக்கு முறையாக செலுத்தப்பட்டு அவர்களுடைய தேவை நிறைவேற்றப்படுகின்ற பொழுதுதான் நாம் ஜக்காத்தை கொடுத்ததாகவே அர்த்தமாகும். நாம் ஒரு 10 பேருக்கு 1,000 1,000 கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கடமை தீர்ந்தது என்று நினைத்துக் கொள்கிறோம். நன்மை என்னவோ தீர்ந்து விடும், அவ்வளவுதான், நமக்கு கொடுத்த நன்மை கிடைத்து விடும். ஆனால் அதனுடைய முழுமையான பிரயோஜனத்தை அடைந்ததாக ஆக முடியாது. அன்பிற்கினிவர்களே, அந்த வகையிலே ஏழை குமர்களையும் நீங்கள் தேடக்கூடிய, ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் தேடக்கூடிய மக்களிலே இவர்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜக்காத் நிதிகளை நீங்கள் உங்களுக்கும் உங்களை ஒருவரால் அவருடைய தேவையை, அவருடைய திருமண தேவையை முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்றிருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒரு 4-5 பேராக ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்டவர்களுக்கு உதவுவதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே திருமணம் என்னும் வெளிச்சத்தை ஏற்றி வையுங்கள். இதுதான் ஜக்காத்தினுடைய நிலைப்பாடு. அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட எல்லா வகையான செயல்பாடுகளையும் விளங்கி அமல் செய்யக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அப்படி நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால் எல்லா வகையான வறுமைகளும் சமூகத்திலிருந்து ஒழிந்து முழுமையான முறையிலே இந்த ஷரியத்தினுடைய எல்லா வகையான நிலைப்பாடுகளும் முறையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நேரத்திலே எல்லாம் சரியாகிவிடும் என்பது எந்த வகையான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நமக்கு இன்றைக்கு வரலாறே அதற்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினிவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்மிடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இதுவரைக்கும் ஏற்பட்ட தவறுகளை எல்லாம் மறந்து
இல்லாமலாக்கி நாம் புதிதாக நாம் தேடக்கூடிய அந்த வாழ்க்கைகளிலே நம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த திருமணங்களிலே நாம் எளிய முறையிலே இலகுவான அந்த இஸ்லாமிய இன்ப திருமணத்தை நாம் நடத்தி காட்டி சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக சமூகத்திலே ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை நீங்கள் உங்களுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு பேசியபடியும் கேட்டதன்படியும் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹுரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.